ராஜ் டிவி வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் டு ஆர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா சிவாஜி உடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு வாங்க ஷோக்கில் போகலாம் சிவாஜி என்னதான் மெக்கானிக்கா வேலை பார்த்தாலும் அவருடைய மனம் நாடகத்தை சுத்தியே வட்டமிட்டு கொண்டிருந்தது அதுக்கப்புறம் என் எஸ் கிருஷ்ணனுடைய நாடகக் குழுவில் சேர்ந்தார் அப்போ லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் சிறை செல்லக்கூடிய நிலைமை என் எஸ் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டுச்சு எஸ்கே கே நாடக குழுவில் அப்போது எஸ்வி வி சஹசிரநாமமும் கே ஆர் ராமசாமியும் முக்கிய நடிகர்களாக இருந்தாங்க இவங்கல யார்கிட்ட நிர்வாக பொறுப்பு ஒப்படைக்கிறது அப்படின்னு மதுரம் யோசிச்சாங்க முடிவில் சகசிரநாமத்துக்கிட்ட ஒப்படைக்க தீர்மானித்தாங்க இதனால் கேஆர் ராமசாமி மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளானாரு என்எஸ்கே நாடக இருந்து விலகி புது நாடக ஒன்று தொடங்க தீர்மானிச்சாரு அதை தொடர்ந்து நாடக குழு ரெண்டாக பிளவுபட்டுச்சு சிலர் சஹசிரநாமம் அணியிலும் சிலரு கே ஆர் ராமசாமி அணியிலும் சேர்ந்தாங்க கே ஆர் ராமசாமியுடன் சேர்ந்தவங்களை ஒருத்தர் தான் சிவாஜி கணேசன் பேரறிஞர் அண்ணாவுடன் நெருங்கிய தொடர்பு உடையவர் கே ஆர் ராமசாமி அவர் அண்ணாவை சந்திக்கிறதுக்காக காஞ்சிபுரம் போயிருந்தாரு போகும்போது சிவாஜி கணேசனையும் அவங்களுடைய ஆதரவாளர்களையும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க அண்ணா அப்போது திராவிட நாடு அப்படின்ற பத்திரிக்கையை நடத்திட்டு வந்தாரு அந்த பத்திரிகை தான் சிவாஜியும் மற்றவர்களும் தங்கியிருந்தாங்க திராவிட கழகத்திலிருந்து திமுக கழகம் பிரியாத காலகட்டம் அது சென்னையில ஏழாவது சுயமரியாதை மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகள்ல பெரியாரும் அண்ணாவும் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தாங்க மாநாட்டில் நடிப்பதற்காக சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்ற பெயர்ல ஒரு நாடகத்தை அண்ணா எழுதியிருந்தாரு இந்த நாடகத்துல சிவாஜியாக எம்ஜிஆரும் காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவும் மற்றொரு முக்கிய வேடத்துல டிவி நாராயணசாமியும் நடிப்பதாக முடிவாகி இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிட்டு வந்திருந்தார் காங்கிரஸ் அனுதாபியாகவும் பக்தராகவும் இருந்திருந்தார் என்ன ரீசன்னு தெரியல எம்ஜிஆர் அந்த நாடகத்துல நடிக்கல நாடகத்துக்கு பொறுப்பாளராக இருந்த நடிகர் டிவி நாராயணசாமி அண்ணாவை சந்திச்சு எம்ஜிஆர் தன்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றத சொன்னாரு இந்த நேரத்துல திராவிட நாடு பத்திரிகை ஆஃபீஸில் தங்கியிருந்த சிவாஜி கணேசன் அதுக்குள்ள அண்ணாவோட நெருங்கி பழகி இருந்தார் சிவாஜியுடைய நடிப்பாற்றல் பற்றி அண்ணாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது அழைத்து கணேசா என்னோட நாடகத்துல நீ சிவாஜி வேடத்துல நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு இத கேட்ட உடனே சிவாஜிக்கு இன்ப அதிர்ச்சி அதுக்கப்புறம் அவரு சிவாஜி கிட்ட வசனத்தை கொடுக்கும் போது பகல் பதினோரு மணி இருக்கும் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது மாலை ஆறு மணி அளவு இருக்கும் அந்த நேரத்துல அலுவலகத்துக்கு வந்தாரு வந்த உடனே கணேசா வசனத்தை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு சிவாஜி உடனே அவர்கிட்ட அண்ணா நீங்கள் கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி கொடுத்த வசனங்களை பேசி அதுக்கு தகுந்தா போல நடிச்சும் காண்பிச்சார் அண்ணா சிவாஜியை கட்டி தழுவி கணேசா நீ இதை ஏழே மணி நேரத்தில் மனப்பாடம் செஞ்சுட்டாயே பெரிய சாதனை தான் அப்படின்னு பாராட்டினாரு அண்ணா எழுதிய தொண்ணூறு பக்க வசனத்தை குறுகிய காலத்தில் படிச்சு நடிச்சும் காட்ட முடியும் அப்படின்னா அதுக்கு சிவாஜியிடமிருந்த கலை ஆர்வமும் மனப்பாடம் செய்வதில் அவருக்கு இருந்த ஆற்றலும் ஒரு மிக முக்கியமான காரணம் திராவிட கழக மாநாட்டில் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகம் நடந்துச்சு இந்த நாடகத்துல சிவாஜியாக சிவாஜி கணேசனும் காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவும் நடிச்சிருந்தாரு மூணு மணி நேரம் நடந்த நாடகத்தை கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தாரு பெரியார் நான் பத்து மாநாடுகளில் சொல்லக்கூடிய கருத்துக்களை இந்த ஒரே நாடகத்துல சொல்லிட்டீங்க அப்படின்னு அண்ணாவை பாராட்டியிருந்தாரு பெரியார் அத்துடன் யாரோ ஒரு சின்ன பையன் சிவாஜியாக நடிச்சானே அவன் யாரு அப்படின்னு கேட்டாரு சிவாஜி கணேசனை பெரியார் முன்ன கொண்டு போய் நிறுத்தி இந்த பையன்தான் பெயர் கணேசன் அப்படின்னு அறிமுகம் பண்ணாங்க சிவாஜியாக ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்த இன்று முதல் நீ கணேசன் அல்ல சிவாஜி கணேசன் அப்படின்னு வாழ்த்தினாரு பெரியாருடைய இந்த வாழ்த்து பெரிய பட்டமாகவே மாறி அதுவரை வி சி கணேசன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் அன்று முதல் சிவாஜி கணேசன் ஆனார் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில சிவாஜி கணேசனுக்கு எப்படி சிவாஜி கணேசன் பட்டம் கிடைச்சது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்